ஹலோ எவ்ரிவன், வெல்கம்ஸ் டு மெக்கான்ஸ் லிமிடெட். ஆட்டோ கேட் 2D அண்ட் 3D கிளாஸஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோ கேட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 2018. நம்ம இந்த வீடியோவில் ட்ரா பண்ணக்கூடிய ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் சர்க்கிள் கமாண்ட், ஃபில்லட் கமாண்ட், லைன் கமாண்ட், ட்ரிம் கமாண்ட், ஆஃப்செட் கமாண்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணலாம். சி ஃபார் சர்க்கிள், ஒரு ரேடியஸ் 25, C for circle, radius 55, and then இன்னொரு ரேடியஸ் 55 இன்னொரு சர்க்கிள் இருக்கணும். பட் ஆனால் அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸில் 29 mm வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ எல் ஃபார் லைன், 29, எஸ்கேப். சி ஃபார் சர்க்கிள், ரேடியஸ் 55, ரேடியஸ் 73. ரேடியஸ் 25 சர்க்கிளில் ஒரு ஸ்லாட் ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க. அதோட ஹைட் பார்த்திங்கன்னா 629 mm. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட ஹைட், டோட்டல் ஹைட் வந்து 29 mm. அதோட வித்து பார்த்திங்கன்னா 16 mm. ஸோ இந்த ஸ்லாட் வந்து நம்ம ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஓ ஃபார் ஆஃப்செட், ஆஃப்செட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 8. எஸ்கேப். எல் ஃபார் லைன், எஸ்கேப். ட்ரிம் கமாண்ட், டிஆர், டபுள் என்டர். லைனை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ஆர்க் ஸ்லாட்டுக்கு, அது இந்த ரெண்டு ஆர்க் ஸ்லாட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 mm. ஸோ ரெண்டு ஆர்க்கு டிஃப்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்படின்னா ஃபார் லைன், இந்த குவார்டர்லேருந்து ஒரு லைன் கீழே டவுன்வர்ட்ஸில் ட்ரா பண்ணிக்கிட்டு ஆஃப்செட் கம்மி. ஓ ஃபார் ஆஃப்செட், 10 mm ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். ட்ரிம் கமாண்ட், செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம டிலீட் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபில்லட் ரேடியஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ரேடியஸ் கொடுக்கல. பட் இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ இது ரேடியஸ் 5 வச்சுக்கலாம். பட் இதை வந்து ரேடியஸ் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது நம்ம ரேடியஸ் 3 அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆர் ஃபில்லட், ஆர் ஃபார் ரேடியஸ், ரேடியஸ் 5, டிபிள் மோட் 2, எஃப் ஆர் ஃபில்லட், ஆர் ஃபார் ரேடியஸ், ரேடியஸ் ஆங்கிள் 3, மோட் ஆக்டிவேட். ஃபில்லம் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் ட்ரா பண்ணலாம். மிரர் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி ஃபார் சர்க்கிள், ரேடியஸ் 25, ரேடியஸ் 55, எல் ஃபார் லைன், 29, எஸ்கேப். சி ஃபார் சர்க்கிள், ரேடியஸ் 55, ரேடியஸ் 73. டிலீட் கொடுத்துட்டு லைன் டாப் குவாட்ரன்ட்லேருந்து பாட்டம் குவாட்ரன்ட் வரைக்கும் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எஸ்கேப். ட்ரிம் கமாண்ட், டிஆர், டபுள் என்டர். ஓ ஃபார் ஆஃப்செட், ஃபார் ஆஃப்செட், ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 8. எல் ஃபார் லைன். ஸோ இந்த மேலே இருக்க அந்த 55 ரேடியஸ் ஆர்க் வந்து நம்ம டச் பண்ணால் சென்டர் பாயிண்ட் வந்து லொக்கேட் ஆகும். ஸோ அதுலேருந்து
இந்த 8 mm ஆஃப்செட் பண்ண லைனை வந்து டச் பண்ணுற அளவுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரிம் கமாண்ட் டிஆர் F for fillet, R for radius, radius 5, F for fillet, radius, R for radius, radius angle 3, M for multiple, and then நமக்கு சென்டர் லைன் தேவையில்லை, ஸோ அந்த லைன் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ மேயர் ஆப்ஷன் select the object, face with the first point. நம்ம y axis ல வந்து mirror பண்ண போகிறோம், ஸோ y axis வந்து select பண்ணிக்கலாம். டாப் பாட்டம் என்டர் டைமென்ஷன்ஸ் ரேடியஸ் ஸோ எல்லோரும் டயக்ராம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.